கிருத்திகா கொஞ்சம் சொன்னாங்க எப்படி இப்போ இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குன்னு. வரும்போது மாடியூல்ஸ் பார்த்தீங்களா? ஏன்னா எவ்ரி செகண்ட் பார்க்குறவர் என்ன சூழல், இன்னும் எவ்வளோ நேரத்துக்கான இந்த மழை நீடிக்குது, அல்லது நின்று பெய்யுமா, இல்லை எவ்வளோ சீக்கிரத்தில் அதிகன மழை அப்படிங்கிறத எப்படி பார்க்க முடியுது? இதுக்கு மேலே பார்த்தோன்னா வந்து கிட்டத்தட்ட மழை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் வந்து ஒரு இன்டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில சமயங்களில் ஹை இன்டென்சிட்டி ஈவெண்ட்ஸாக இருக்கும். மத்தியானம் பெஞ்ச மழை வந்து ஒரு கன்வர்ஜன்ஸ்னால நமக்கு வந்து ஒரு 4-5 மணி நேரத்தில் அதீத கனமழை சில இடங்களில் சென்னை. நேற்று பேசும்போது சொன்னீங்க இரவில் தான் அதிகமாக இருக்கும், நீங்கள் இது எதிர்பார்க்காம இருந்துச்சா? மதியத்தில் வந்த பெருமழை எதிர்பாராததுன்னு கிடையாது, அதாவது இவ்வளவு இன்டென்சிவாக இருக்கும், பகலில் சாதாரணமாக இவ்வளோ இன்டென்ஸ் வராது, சில சமயங்களில் வந்து வரும் கன்வர்ஜன்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ இன்று இரவு தான் கிரிட்டிக்கல்னு நான் நினைக்கிறேன், இன்று இரவும் நாளை காலையும். ஏன்னா வந்து திரும்பவும் அந்த சுழற்சி ஓரளவுக்கு சுழண்டு வரும்போது ஈரப்பதம், வங்கக்கடலேருந்து வரக்கூடிய ஈரப்பதம் கரைப்பகுதிக்கு வரும், அப்போ வந்து மேகங்கள் வந்து மழை கொடுக்கும். ஸோ இந்த இன்று இரவு அடுத்த 24 hours வச்சுக்கோங்களேன், இதுதான் நமக்கு கிரிட்டிக்கல். எப்போது வேணாலும் இப்போ நீங்கள் 9 மணிக்கு மேலே எப்போது வேண்டுமானம் அல்லது 10 மணிக்கு மேலே இருக்கலாம் அப்படிங்கிற. ஸோ இது வந்து கிரிட்டிக்கல். நான் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி படிப்படியாக நார்த் நோக்கி நகர்றப்ப திரும்பவும் சென்னைக்கு வந்து அந்த ஒரு ரிஸ்க் வந்து வருது இந்த ஒரு 24 hours. ஏன்னா 17th மார்னிங் தான் கரையை கடக்க போகுது. டெக்னிக்கலாக பார்த்தா நம்மளோட ரிஸ்க் வந்து 17th மார்னிங் வரைக்கும் மழையை குறைக்குமா இல்ல அதிகரிக்குமா, அது எப்படி? அந்த நகர்வு நார்மலா இருந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அது ஒரு 24 or 36 hours இவெண்ட்டோ நம்ம எதிர்பார்க்கறது நடந்துடும். நகரலைன்னா இந்த 24 36 48 ஆகிடும். ஸோ 17th ஈவினிங் வரைக்கும் மழை எதிர்பார்க்கறது 18th ஆகிடும். இப்போ தற்போதைய நிலையில் ஐ திங்க் 17th மார்னிங் அந்த கரை கடக்கும் நிகழ்வு மொரலெஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் 17th ஆஃப்டர்நூன்லேருந்து பெரும்பாலும் உட்புற பகுதிகளில் தான் மழை இருக்கும். சென்னைக்கு அப்புறம் மாவட்டங்களுக்கு போயிடும். ஆமாம், மாவட்ட உள் மாவட்டங்கள் ஒட்டிய ராயல்சீமா பகுதி, ஆந்திராவின் ராயல்சீமா பகுதி, தெற்கு கர்நாடகா பகுதின்னு படிப்படியாக உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இன்ஃபேக்ட் வந்து தமிழ்நாடாக நம்ம வந்து அதிகமாக சென்னை பற்றி தான் பேசுகிறோம், ஏன்னா மக்கள் அதிகம் அப்படிங்கிறதுலாம். ஆனால் உள் மாவட்டங்களையும் இப்போ கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்குது, அது 18th உள் மாவட்டங்களுடைய பாதிப்பு இருக்குன்றீங்க. என்னென்ன மாவட்டங்கள்லாம் அப்படி வர வாய்ப்பு இருக்குது? கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், சேலம், ஈரோடு மாவட்டத்தின் வட ஈரோடு பகுதிகள், அதாவது அந்த காட்ஸ் ஒட்டிய பகுதிகள், கர்நாடகா ஒட்டிய பகுதிகள், அதெல்லாம். இது வங்காள விரிகுடால இருக்கிற இதே இதுதான் டிப்ரெஷன் தான் அங்கேயும் வருது. அங்கே அரபிக்கடல்ல இருக்கிறது முடிஞ்சிருச்சு, அது நகர்ந்துருச்சு. ஆமா, ஓகே.